श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि। सुदर्शन अष्टकत्ल ऐळावद श्लोकम प्रतिमुखालीड बंधुरा ऋतुमहाहेति दंतुरा विकटमाला परिष्कृता विविध माया बहिष्कृता स्थिरमहायंत्र तंत्रिता दृढ़तया यंत्र यंत्रिता जय जय श्री सुदर्शना जय जय श्री सुदर्शना। स्वामी देशिकन இந்த ஸ்லோகத்தினால கதாயுதத்தை ஸ்தோத்திரம் பண்ணுறார். சீர்த்திகழும் கதை அப்படின்னு சொன்னபடினால அந்த கதாயுதம் ரொம்ப வசதியான கதாயுதம். அந்த ஆயுதத்தை இந்த ஸ்லோகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுறார் சுவாமி தேசிகன். பிரதிமுகாலீட பந்துரா பிரித்து மகாஹேதி தந்துரா, அவர் நிற்கிற நிலையை இதில் சொல்லப்படுறது. ஒரு கால முன்னுமாய் ஒரு கால் பின்னுமாய் நிற்கக்கூடிய நிலை, மனோஜானம் உடையவர், மகாகணம் பொருந்திய ஆயுதங்கள்னால நெருக்கமாக சூழப்பட்டவர். ஹேதி தந்துரா, விகடமாலா பரிஷ்கிருதா விவித மாயா பகிஷ்கிருதா, கண்டா மாலைகள்னால் அலங்கரிக்கப்பட்டவர், நானாவிதங்களான மாயைகள்னாலே அசுரர்களை வென்றவர், சிரமஹாயந்திர யந்திரிதா திருடதயாயந்திர யந்திரிதா, ஸ்திரம் சாஸ்வதம் மகாயந்திரம் பெரிதாக இருக்கக்கூடிய யந்திரம், அதில் இருக்கக்கூடிய பெருமாள் அப்பேற்பட்ட யந்திரத்தில் கட்டப்பட்டவர், யந்திர யந்திரிதா கட்டப்பட்டவர். ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனான்னு இந்த சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தை சுதர்சனாழ்வார் பரமாக சாதிக்கிறார். இது இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு பதார்த்தம். வியாக்கியானம் பார்த்தால் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். ஏற்கனவே சொன்னா போல இந்த ஸ்தோத்திரத்தில் வரக்கூடிய விகடமாலா பரிஷ்கிருதா விவித மாயா பகிஷ்கிருதா ஸ்திரமகாயந்திர யந்திரிதா திருட தயாயந்திர யந்திரிதா என்ற இந்த வரிகள் இருக்க ரொம்ப அழகான வரிகள். கண்டா மாலைகள்னால அலங்கரிக்கப்பட்டவர்ன்றது இந்த அச்சேதன தத்துவங்கள் 24 தத்துவங்கள், அந்த தத்துவங்களை மாலையாக அணிந்து கொண்டுள்ளார் பெருமாள். மற்றைய விஷயங்கள் எதுவுமே சாஸ்வதம் கிடையாது. எம்பெருமானுடைய சரணாகதி, எம்பெருமானிடத்தில் நாம் பண்ணிக்கொள்ளும் சரணாகதி மட்டும்தான் ஸ்திரமானதுன்றதை சாதிக்கிறதுக்காகவே ஸ்திரம்ன்ற வார்த்தை எங்கே போட்டார். ஞான சக்தி பலைஸ்வரிய வீரிய தேஜாம் சசேஷதா ஷாட்குன்யாத் வாசுதேவஹான்னு ஒரு ஸ்லோகம் சாஸ்திரத்தில் இருக்குது. அதன்படி ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் வீரியம் தேஜஸ்னு சொல்லக்கூடிய இந்த ஆறு குணங்கள்னாலே ஆறு குணங்களுடன் கூடிய இந்த யந்திரத்தில் எம்பெருமான் கட்டப்பட்டு இருக்கிறார். பெரியவாள் இந்த வரிக்கு அழகான வியாக்கியானங்கள்லாம் பண்ணுறா. ரொம்ப அற்புதமான வியாக்கியானங்கள்லாம் நமக்கு கிடைக்கிறது இந்த சுதர்சன அஷ்டக ஸ்தோத்திரத்தை பற்றி. இது கதா ஸ்துதி, கதை அப்படின்றது சாக்ஷாத் ராமாயணத்தில் விபீஷண ஆழ்வான் தான் கதாஸ்வரூபம்னு சாதிக்கிறா பெரியவாள். உத்பபாத்த கதாபாணிஹி
சத்ருபி சக ராட்சசைகின்னு சொல்கிற இடத்துல அவன் ஏன் கதாபாணியாக சென்றான்றதுக்கு வியாக்கியானம் ரொம்ப அழகாக கிடைக்கிறது. பெரியவாள் அற்புதமாக தான் கதாஸ்வரூபம் அப்படின்றத காட்டுறதுக்காகவே எம்பெருமானிடத்தில் கதையை கொண்டு போனான் விபீஷணன் சொல்கிறார். இந்த கதாயுதம் ரொம்ப அழகான ஆயுதம். எதிரில் இருக்கிறவன் அம்பை நம்மை நோக்கி எய்தான்னா அந்த அம்பை தடுக்கிறதுக்காக இந்த கதையை பயன்படுத்துறது உண்டு. அது எப்படி தடுப்பார் அப்படின்னா, இதை அழகாக சொல்கிறார் சுவாமி தேசிகன். பிரதி முகாலீட பந்துரா பிரித்து மகாஹேதி தந்துரான். இடது பாதத்தை முன்புறமாக வச்சுண்டு வலது பாதத்தை கொஞ்சம் பின்னாடி வச்சு அந்த நிற்கிற ஒரு சைலி, அதுவும் சற்று குனிந்து குறி வைக்கக்கூடிய ஒரு சைலி பிரத்யாலீட ஸ்தித்தின்னு சொல்கிறது உண்டு. இது இன்னொரு இடத்துலையும் சுவாமி தேசிகன் எடுத்திருக்கார். எங்கன்னா கோபால விம்சத்தில் கண்ணன் இப்படி ஜலக்கிரீடை பண்ணும்பொழுது தண்ணியை ஊதி பாய்ச்ச கூட இப்படி ஒரு நிலையில் இருந்து அவள் பிரதிதினம் காரியம் பார்ப்பாளாம். அதை ஒரு இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு கண்ணன் எடுத்ததாக சுவாமி தேசிகன் கோபால விம்சையை சாதிக்கிறார். பிரத்யாலீட ஸ்திதிமதி கதாம் அப்படின்னு சொல்கிற இடத்துல ஆலீட விசேஷ சோபினேன்னு காளிதாசன் சாதிக்கிறான், காளிதாசன் சொல்கிறான் ரகுவம்சத்தில். அதனால் பிரத்யாலீட நிலையில் நிற்கிறார் இல்லையா சாமி சக்கரத்தாழ்வார், அது மனோகாரியான ஒரு நிலை. பக்தர்களை காப்பாற்றுறதுக்காகவே சக்கரத்தாழ்வார் அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருந்து எழுந்தருளியிருக்கிறார் அப்படின்னு சுவாமி தேசிகனுடைய அபிப்பிராயம். எல்லா விதமான பிரத்து மகாஹேதி தந்துரா, எல்லா விதமான ஆயுதங்களையும் அந்த ஆயுதங்களுடைய நெருக்கத்தில் சுவாமி எழுந்தருளி இருக்கிறார் அப்படின்னு தெரிகிறது. அவருடைய கழுத்தில் பல பல ஹாரங்கள், பல பல மாலைகள் நிறைய இருக்குது. ஒழுங்காக அமையலையே அப்படின்னு கேட்டால் வியாக்கியானக்காரா சொல்கிறார், அது ஒரு அவசரமான ஒரு நிலையாம், நம்ம சேவிக்கலாம் கோவிலில். ஏன்னா அவர் எல்லா விதமான ஆயுதங்களோடு சேவை சாதிக்கிறபடினால அவருடைய திருமேனியில் ஹாரங்கள்லாம் ஏறத்தாழ தான் இருக்கும். அது ஏன் அப்படின்னால் அது ஒரு அவசரமான நிலைன்னு வியாக்கியானத்தில் சாதித்தார். ஏன்னா பக்த ரக்ஷணத்தில் அவ்வளோ ஒரு துறை, துறைனா சீக்கிரம்னு அர்த்தம், பக்தர்களை ஆசிரித்தர்களை காப்பாற்றணும்னு அவருக்கு ஒரு சீக்கிரம், சீக்கிரமாக காப்பாற்றணும் சீக்கிரமாக காப்பாற்றணுன்ற ஒரு எண்ணம் அவருக்கு எம்பெருமானுக்கு. அதனால் இப்படி ஒரு அலங்காரத்தில் அவர் வந்திருக்காரோ அப்படின்னு சாதிக்கிறார் வியாக்கியானத்தில். விகட அப்படின்னா விசாலமானதுன்னு அர்த்தம், விசாலமான பெரிய மாலைகளை அணிந்தவன். இன்னொன்று ஒரு வியாக்கியானம்னா, எம்பெருமானுடைய ஞானம் விசுத்தமான ஞானம். விசுத்தம்னா விகதா சுத்தம்னு குதிருஷ்டிகள் சொல்கிற மாதிரி இல்லை, விசேஷன சுத்தம்னு சொல்லணும்ப்பா. ரொம்ப விசேஷமான ஞானம் எம்பெருமானுடைய ஞானம். ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தில் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், விசுத்த விஜான கணஸ்வரூபம் விஜான விஸ்ரான பத்த தீட்சம். அந்த மாதிரி எடுத்துக்கணும். அற்புதமான ஞானத்தை உடையவன் எம்பெருமான், சுத்த ஞானஸ்வரூபன். பலவிதமான மாயாஜாலங்களை பண்ணி ஆசிரித்தர்களை சம்ரட்சிக்கக்கூடியவன், தன்னுடைய பக்தர்கள் சேவிக்கிறதுக்கு பாங்காக எழுந்தொழியிருக்கிறா போல அந்த யந்திரத்தில் அழகாக எழுந்தொழியிருக்கிறார். ஸ்திர மகா யந்திர யந்திரித்தான் சொன்னார். யந்திரத்தில் கட்டுப்பட்டு நிற்கிறானா, எம்பெருமான யசோதை உரலில் கட்டி வச்சா, அவளுடைய செய்கைக்கு இவன் கட்டுப்பட்டு இருந்தான். ஆனால் இந்த சக்கரத்தில் இவன் தானே தன்னை கட்டுன்ன பண்ணியிருக்கிறான். ஏன் அப்படின்னால் பக்தர்களை சம்ரட்சிக்கிறதுக்காகவே எம்பெருமான் இப்படி நிலை கொண்டு உள்ளான்னு சுவாமி தேசிகன் இந்த ஸ்தோத்திரத்தில் சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் தாசன்